தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மையில் தனியார் நாளிதழுக்கு ஒன்றில் பேட்டியளித்த அண்ணாமலை ஜெயலலிதா தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்திருப்பதாகவும் இதுபோன்ற கருத்துக்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் 2 கோடி பேரை கொந்தளிப்பில் ஏற்படுத்தியிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். மேலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை தவறாக பேசியது குறித்து நாங்கள் கண்டிப்பதாகவும் கூட்டணியில் இருந்தும் ஒற்றுமையாக இருந்தும் பொறுப்பு ஏற்ற நாளிலிருந்து தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனத்தை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வைத்திருக்கிறார். பாஜக மற்றும் அதிமுக ஒன்று சேர்ந்து தொடரக்கூடாது என்ற எண்ணம் தான் அவருக்கு இருப்பதாகவும் அவருடைய கடந்த கால பேச்சுக்கள் அதனை தொடர்ந்தே இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம் செய்திருக்கிறார். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வைத்தாலும் கூட அதிமுக 30க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்ற முடியும் எனவும் ஊழல் குறித்து அண்ணாமலை பேசலாமே தவிர அதை பேச தவறுவதாகவும் ஜெயக்குமார் விமர்சனம் செய்திருக்கிறார். கடந்த சில தினங்களாகவே அதிமுக பாஜக இடையே அடிக்கடி இது போன்ற கருத்து மோதல்களும் பின்னர் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசி சமாதானப்படுத்துவதும் வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திமுக முன்னாள் திமுக அமைச்சர்களுடைய ஊழல் பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக 2வது பட்டியல் வரக்கூடிய வாரத்தில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருந்தார். அந்த பட்டியலில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெறுவார்களா என்ற கேள்விக்கு ஊழல் செய்திருக்கக்கூடிய அனைவரும் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு பதிலையும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இதுவும் அதிமுக தொண்டர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த சூழலில் ஜெயலலிதா குறித்து விமர்சனம் செய்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என அதிமுக தொண்டர்கள் அனைவரும் கொந்தளித்து போயிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர் சந்தித்து பேசும்போது தெரிவித்திருக்கிறார். மேலும் அண்ணாமலை மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆட்டமான விமர்சனங்களையும் ஜெயக்குமார் வைத்திருக்கிறார். பதவியேற்ற 3 ஆண்டுகளில் அதிமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய கூட்டணியை உரிக்கும் வகையிலேயே அண்ணாமுடைய பேச்சுகள் தொடர்வதாகவும் பாஜகவினுடைய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர் அண்ணாமலை என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் ஜெயக்குமார் முன்வைத்திருக்கிறார். வாயை அடக்கிக் கொண்டு கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பதுதான் அண்ணாமலைக்கு நல்லது எனவும் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற பேச்சுக்கள் தொடரும் பட்சத்தில் அதிமுக பாஜக இடையே இருக்கக்கூடிய கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழல் உருவாகும் எனவும் அதற்கு கட்சி தலைவர்கள் முடிவெடுப்பார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையையும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விடுத்திருக்கிறார். இந்த எச்சரிக்கையின் மூலமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இடையே கூட்டணி தொடருமா என்ற ஒரு கேள்வி அனைவர் மத்தியிலும் எல்லாம் தொடங்கியிருக்கிறது. கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாகவே பல்வேறு அரசியல் நோக்கர்களும் அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலை அதிமுக கூட்டணி இருக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருப்பதாகவும் நட்பு ரீதியாக நாங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பதாகவும் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தவரையில் அரசியலில் ஒரு பெரிய ஆலமரம் எனவும் பாஜக ஒரு சின்ன திடி என்ற விளக்கத்தையும் ஜெயக்குமார் விளித்திருக்கிறார். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இது போன்ற பேச்சுகள் அண்ணாமலையுடைய பேச்சுகள் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்தில் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாஜக தேசிய தலைவர் நட்டாவும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தாங்கள் விடுத்திருக்கக்கூடிய குரல் டெல்லிக்கு கேட்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தங்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். We'll be right back.